Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை பண்ணது one of the leading manufacturing company ல இருந்து வந்திருக்கிற job openings தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நண்பா நம்ம வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்க ஒரு பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் பிசினஸ் பண்ணணும் அதுவும் வீட்டில் இருந்தபடியே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க சொல்லுவோம். ஸோ வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் அண்ட் ஆல்சோ இப்போ வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் ஆகட்டும் ஸோ எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க சொல்லுவோம். ஸோ நீங்க இந்த பிசினஸை வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு லாசஸும் ஏற்படுறதுக்கு 99% சான்சஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க இந்த பிசினஸை தாராளமாக வீட்டில் இருந்தபடியே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து பண்ணலாம். ஸோ நீங்க இந்த பிசினஸை எடுத்து பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருந்தா போதுமானது. இதுக்கு நீங்க எந்த ஒரு கல்வி தகுதிகள் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நீங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தர இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாம். அண்ட் ஆல்சோ இவங்க பிஸியா இருக்கிற நேரத்தில் நீங்க வீடியோ கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லாசஸும் ஏற்பட போறது இல்லை. ஜஸ்ட் யூ மஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிறது மோட்டார் பம்ப் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிறுவனத்திலிருந்து தான் இன்னைக்கான வேலைவாய்ப்பும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நண்பா ஒரு சில ப்ரொவிஷன் இஷ்யூஸ்னால கம்பெனியோட நேமை நம்மளால் வீடியோவில் ஷோ பண்ண முடியவில்லை. ஸோ வீடியோவில் நம்ம ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருப்போம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக இந்த கம்பெனி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு கம்பெனியோட நேம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நீங்கள் எல்லா டீடெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஹெச்ஆர் கால் பண்ணுறீங்க. ஸோ ஹெச்ஆர் எங்களுக்கு கால் பண்ணி வீடியோவில் ஃபுல்லாக போடலேன்னு மறுபடியும் எங்கிட்டே கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான போஸ்ட் கேட்டகரிகளுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா முதலாவது பார்க்க போகிறது ஹெல்ப்பருக்கான ஜாப் ஓப்பனிங்ஸும் அதுக்கப்புறம் அசம்பிளிக்கான ஜாப் ஓப்பனிங்ஸும் மோட்டார் ஃபிட்டிங் அண்ட் குவாலிட்டி மிஷின் ஷாப் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரியான 4 கேட்டகரிகளுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் தற்பொழுது இந்த நிறுவனத்தில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது குவாலிஃபிகேஷன் நண்பா. ஸோ இந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேரணும் ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் போதும் ஓகேங்களா. 8th படிச்சிருந்தாலே போதும் மினிமமாக நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எந்த டிகிரி வரைக்கும் படித்த மாணவர்களும் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த நிறுவனத்தில் நமக்கான குவாலிஃபிகேஷன் 8th, 10th, 12th ஐடிஐ டிப்ளமா எனி ஒன் டிகிரி ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிளேஸ். ஸோ இந்த முன்னணி நிறுவனமானது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் சரவணப்பட்டி அந்த நேரத்தில் தான் இந்த முன்னணி நிறுவனம் அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்க அவுட்சேஷன் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அவங்களோட காசில் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரே தெரியாத மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக போய்க்கலாம், பிகாஸ் அவங்க உங்களுக்கு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கிங் ஹவர்ஸ். வேலை நேரம் என்பது இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை நேரமாக 8 ஹவர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 8 மணி நேரம் நமக்கு இந்த நிறுவனத்தில் வேலை இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமான ஒரு விஷயம் இந்த நிறுவனத்தில் 0 to 1 இயர்ஸ் அதாவது ஃப்ரெஷர் கேண்டிடேட்டையும் வேலைக்கு எடுக்கிறாங்க, அதே போல் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டும் வேலைக்கு எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரெஷர் எல்லாருக்குமே. ஸோ தாராளமாக இந்த ஜாப் ஓப்பனிங்ஸை எல்லா நண்பர்களும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் மேல் அண்ட் ஃபீமேல் ஓகேங்களா, அதாவது ஜெண்டர். நம்ம இந்த வீடியோ இப்போ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த நிறுவனத்தில் தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட சக நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நாங்கள் சொல்கிறது. அடுத்தது முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் ஏஜ் லிமிட் ஓகேங்களா. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு 30க்கு மேலே அதாவது ஒரு 40-45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஏதாவது கம்பெனியில் எடுப்பாங்கன்னு கேட்குறீங்க. எஸ்பெஷலி இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான வேலை கண்டிப்பாக உறுதி செய்யப்படும்னே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் 18-40 வயசுக்குள்ளே இருக்கிற அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு தகுதியானவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஃபெசிலிட்டிஸ். கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தில் நம்மளை நிறைய பேர் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அந்த நிறுவனத்தில் நமக்கு என்ன விதமான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுதான் மெஜாரிட்டி போல காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இந்த நிறுவனம் நமக்கு வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, பட் நாட் ஃப்ரீ. ஃப்ரீ கிடையாது, கம்மியான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வந்து ப்ராப்பராக நமக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இயர்லி ஒன்ஸ் உங்களோட சேலரி கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான ஃபெசிலிட்டிஸ் கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு வழங்கப்படுகிறது. ஸோ அனைவரும் இந்த ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளலாம்.
தென் நம்பர் ஆஃப் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் தற்பொழுது ரொம்பவே லிமிட்டடான ஜாப் ஓப்பனிங்ஸே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் எப்போனாலும் முடிஞ்சு போகிறதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட சக நண்பர்களுக்கும் சரி இல்லை உங்களோட தோழிகளுக்கும் சரி மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இன்டர்வியூ டேட், ஸோ நண்பர் இன்டர்வியூ டேட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து எந்த ஒரு டேட்டும் மென்ஷன் பண்ணவில்லை. ஓகேங்களா, இமீடியட் ஜாயின் சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ யார் முதல்ல வேலைக்கு போகிறோமோ அவங்கள நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த நேரத்தில் நீங்கள் இன்டர்வியூ ஜாயின் பண்ணிட்டு வேலைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் சேலரி முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா நிர்ணயிக்கிறதே அந்த நிறுவனத்தில் நமக்கு தர்ற சேலரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த நிறுவனத்தில் நமக்கான சேலரியாக 13,500 15,000 ரூபீஸ் வரைக்கும் நமக்கான ஆரம்ப சேலரியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 13,500 15,000 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கான சேலரி இந்த நிறுவனத்தில் இருக்க போது. ஸோ சேலரியை தவிர்த்து ஒரு சில அதர் பெனிஃபிட் கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் போகிறீங்க, அப்புறம் வந்து உங்களை ஆன் ரோலில் எடுக்கிறாங்க. ஸோ எதுக்கிட்ட கான்ட்ராக்ட் பேசிஸில் போகிறீங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்டில் என்ன மாதிரியான பிஹேவியர் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஆட்டிடியூட் பண்ணுறீங்க, அதன் அடிப்படையில் உங்களை வந்து அவங்க வந்து ஆன் ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் பெர்மனன்ட் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பு அண்ட் உங்களோட ஆட்டிடியூட பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மறுபடியும் மென்ஷன் பண்ணிக்கிற இங்கே ரூம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ரூம் வந்து அரேஞ்ச் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான தகவல் நம்ம சேனலில் போகிற வேலை வாய்ப்பு எல்லாமே முற்றிலும் இலவச வேலை வாய்ப்பு. அதனால் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் எந்த ஒரு இடத்திலும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த இடத்துல நான் உங்களை தெளிவாகவே பதிவு செஞ்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனலில் போடுறது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் எந்த ஒரு சேனலில் வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை எங்கே வேலைக்கு போனாலும் சரி மேக்ஸிமம் இந்த பணம் கொடுத்து வேலைக்கு செய்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல ஜாப் ஓப்பனிஸ் காத்துட்டுருக்கேன் நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய ஹெச்எஸ் சொல்கிற ஒரு விஷயம், பையன் வீடியோ பார்த்துட்டு டேரெக்டாக கம்பெனிக்கு வந்துட்டேன், எந்த ஒரு டாக்குமெண்ட் எதுவுமே கொண்டு வரல, வெறும் ஆதார் கார்டு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் நேரடியாக போகும்பொழுது ஸ்க்ரீனில் தர இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. அவங்க ஹைஜெட்டை கால் பண்ணி பேசி பாருங்கள், பிகாஸ் ஏதாவது ஒரு சில நிறுவனத்தில் வந்து ஒரிஜினல் வந்து வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா, ஸோ நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக கொண்டு போயிட்டு ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இல்லை டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்க்ரீனில் தர இந்த அஞ்சு விதமான டாக்குமெண்ட் நீங்கள் ப்ராப்பராக இந்த நிறுவனத்துக்கு போகும்பொழுது கொண்டு போய்க்கோ. ஸோ நண்பா, நீங்கள் இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு சீக்கிரமாகவே இந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் job7news.in டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் job7news.in டைப் பண்ணிங்கன்னா முதலாவது job7news அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் போய்க்கோங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனோம் ஏராளமான ஜாப் ஓப்பனிங்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் முதலாவது ஃப்ரீ கோயம்புத்தூர் ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ எம்என்சி கம்பெனின்னு கூட போட்டிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று முடிச்ச உடனே ஒன்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் அவங்க டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் அப் ஆயிருக்குது, இந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அந்த கம்பெனி எக்ஸாக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சொல்கிற இது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட ஹைச்ஆர் கான்டாக்ட் நம்பர் கீழே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஸ்கோல் பண்ணி கீழே கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட ஹைச்ஆர் கான்டாக்ட் நம்பர் இரண்டு ஹைச்ஆர் கான்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த ஹைச்ஆர் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். ஓகேங்களா, பட் நீங்கள் பேசும்பொழுது முக்கியமாக மறக்காமல் நம்மளோட job7 யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்கள். அப்படின்னா தான் தேவில் ப்ரொவைட் ஃபார் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் யூ. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு அவங்க முதல் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஸோ உங்களோட சக நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த நிறுவனத்தில் வேலை செய்யுங்க. நம்மளோட job7 யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே நண்பா, இன்றைக்கான வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் நிறுவனத்தில் ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் நிறுவனத்தில் ஆட்கள் தேவைப்படுதுனா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அந்த குரூப்போட அட்மினுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ வேலை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்புகிற அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் சொல்கிறோம். சரி, ஓகே, நாளைக்கு நாங்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.